அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை பிஜிடிஆர்பி அழகு மூன்றுல தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தின் நூன் மரபு இயலோட முதல் பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம். எழுத்துக்களின் தொகை வகை முறைகளை விளக்குக அப்படின்னு பார்க்குறப்ப, எழுத்துக்களோட தொகை வகை அதோட முறைகள் எல்லாத்தையும் இங்கே தெளிவாக விளக்குறாங்க. எழுத்துக்களோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, எழுத்து இன்னெல்லாம் எழுத்து, இதெல்லாம் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அந்த எழுத்துக்களுக்கு இதெல்லாம் பெயர்னு சொல்கிறது, அந்த எழுத்துக்களோட முறை இதெல்லாம்னு சொல்கிறது, அந்த எழுத்துக்களோட அளவு இவ்வளோன்னு சொல்கிறது, அந்த எழுத்துக்கள் இவ்வாறு பிறக்குதுன்னு சொல்கிறது, இவ்வாறு புணர்கின்றன என சொல்கிறது, இந்த வடிவை உடையன என்று சொல்வது, இந்த தன்மையுடையன என்று சொல்வது, இது எல்லாமே வந்து அந்த வகைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொகை என்பது தொகுத்து சொல்கிறது, வகை என்பது வகுத்து சொல்லுதல். அப்படி பார்க்குறப்போ எட்டு வகைகளை நமக்கு இங்கே வந்து தொல்காப்பியம் வந்து விளக்குது. அது எல்லாத்தையும் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தொகை அப்படின்னு பார்க்குறப்போ எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்குறப்போ, எழுத்தனப்படுவ அகரம் முதல் நகர இருபாய் 30 என்ப. எழுத்து என்பது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியக்கூடிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். அதில் உயிர் 12, மெய் 18 அடங்கிடும். சார்ந்து வரணும் மரபின் மூன்றெல்லாம் கடையே, அதோட சார்பெழுத்தாகிய உயிரும் மெய்யும் சேர்ந்து வரக்கூடிய உயிர் மெய் எழுத்தையும் சேர்க்குறப்போ மூன்று வகையாகிறது எழுத்து அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது. அடுத்தது எகரம் உகரம் பெயர்க்கீராக, எகரமும் உகரமும் பெயர்ச்சொல்லோட இறுதியில் வராது. முன்னிலை மொழியே வெண்மனார் புலவர், இது வந்து முன்னிலை மொழியில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி புலவர்கள் சொல்கிறாங்கன்னு தொல்காப்பியம் சொல்லுது. எல்லா மொழிக்கும் உயிர் வரும் வழி, எல்லா மொழியும் உயிரெழுத்தில் உயிரெழுத்து வந்து மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத இங்கே விளக்குறாங்க. உடன்படு மெய்யின் உருபு குழல் வரையார், உடன்படு மெய் அந்த மெய்யோட உருபை வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி லானா வேண வரும் புள்ளி இறுதி, எகரமும் உயிரும் வரும் வழி இயற்கை. லானா அப்படிங்கிற அந்த புள்ளி பெற்ற எழுத்துக்கள் வர்றப்போ அங்கே எகர உடன்படுமை வந்து வரலாம், எகரமும் உயிரும் வரும் வழி இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார்பெழுத்துக்களின் வகைகள் யாவை அப்படின்னு பார்க்குறப்போ, சார்பெழுத்துக்கள் குற்றியலிகரம், குற்றியலுகரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன. தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சார்பெழுத்துக்கள் இந்த மூன்று வகை தான், குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம். ஏற்கனவே உயிர்மையை பற்றி அங்கே சொல்லியாச்சு, அதனால் அவர் இங்கே மீதம் இருக்கக்கூடிய சார்பெழுத்துக்கள் பற்றி சொல்கிறப்ப குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன. உயிர் குற்றெழுத்துக்கள் யாவை அப்படின்னு பார்க்குறப்போ, நான் அங்கே தொகை சொன்னோம் இல்லையா, இப்போ அதை விரித்து பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் குற்றெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, உயிர் 12 எழுத்துக்குள் அ இ உ ஏ ஓ என்னும் அப்பால் ஐந்தும் ஓரளபிசைக்கும் குற்றெழுத்து என்ப. ஒரே ஒரு அளவு மாத்திரை, ஒரே ஒரு மாத்திரையில் ஒழிக்கக்கூடிய குற்றெழுத்துக்கள் ஆகும். உயிர் நெட்டெழுத்துக்கள் யாவை அப்படின்னு பார்க்குறப்போ, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என்னும் அப்பால் ஏழும் ஈரளபிசைக்கும் நெட்டெழுத்து என்ப. 12 உயிரில் 5 குறில்னு சொல்லியாச்சு, இப்போ மீதம் இருக்கக்கூடிய 7 2 மாத்திரை பெறக்கூடிய நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓரெழுத்து 3 மாத்திரை பெறுதல் எங்கனம், அதே மாதிரி குறில் வந்து 1 மாத்திரைன்னு சொல்லியாச்சு, நெடில் 2 மாத்திரை அப்படின்னா ஒரு எழுத்து 3 மாத்திரை பெறுமா அப்படின்னு பார்க்குறப்போ, மாத்திரை பெறும் எப்போ அப்படிங்கிறப்ப அளபடையில் மட்டும். மூவலபிசைத்தல் ஓரெழுத்தென்றே, அதுவும் அந்த வழக்கமும் உண்டு, ஒரு மாத்திரை ஒரு எழுத்து 3 மாத்திரை பெறக்கூடியதும் உண்டு. எப்போ அளபடையில் வர்றப்போ. அளபடை பற்றி பார்க்குறப்போ உயிரளபடை பற்றி நம்ம பேசணும். நீட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுவுதல் என்மனார் புலவர், அந்த மாத்திரையை நீட்டி ஒழிக்கிறதுக்காக அவ்வளவுடைய அந்த முன்னால் இருக்கக்கூடிய நெடிலுக்கு இனமான குறில் எழுத்தை கூட்டி எழுதுதல் புலவர்களோட வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி நீட்டி எழுதுகிறப்போ அங்கே மாத்திரை வந்து 3 மாத்திரை வரைக்கும் நீளுது. மாத்திரைனா என்ன, இப்போ மாத்திரையை நீட்டி ஒழிக்குது நீண்டு ஒழிக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அடுத்து மாத்திரைனா என்னென்னு விளக்கம் வேணும் இல்லையா, அதற்கு இங்கே விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்களேன். கண்ணிமை நொடி என அவ்விய மாத்திரை, ஒரு மாத்திரை என்பது கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரமும். இதை யார் சொன்னாங்க, நுண்ணிதி உணர்ந்தோர் கண்டவாறு தொல்காப்பியர் சொல்றாரு. இதை நான் சொல்லலை, எனக்கு முன்பாக நுண்ணறிவுடைய அறிஞர்கள் இதை ஆய்ந்து கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறாரு. உயிரெழுத்து கல்யாவை அப்படின்னு பார்க்குறப்போ, இது எல்லாமே நம்ம தொகையோட வகைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். உயிரெழுத்து கல்யாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அவுகார இருவாய் 12 எழுத்தும் உயிரென மொழிப, அகரத்தில் தொடங்கி அவுகாரத்தில் நிறைவடையக்கூடிய 12 எழுத்துக்களும் உயிரென மொழிப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மெய் எழுத்துக்கள் யாவை அப்படின்னு பார்க்குறப்ப, நகர இருவாய் 11 எழுத்தும் மெய்யான மொழிப, ககரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியக்கூடிய 18 எழுத்தும் 18 எழுத்தும் மெய் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். உயிர் மெய்யின் மாத்திரை, இப்போ உயிர் விளக்கியாச்சு, உயிர் குறில் பார்த்தாச்சு, நெடில் உயிர் எழுத்துல நெடில் பார்த்தாச்சு, மெய் எழுத்துக்கள் எவைன்னு பார்த்தாச்சு. இப்போ உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, உயிர்மையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த உயிர்மை எழுத்துக்கு மாத்திரை அப்படின்னு பார்க்குறப்போ, மெய்யோடு எயினும் உயிரியல் தெரியா,
இந்த உயிரெழுத்து வந்து மெய்யோடு சேர்ந்து வந்தாலும் அதோட வந்து மாத்திரை அளவு வந்து அங்கே மாறாது. இப்போ இக்கு கூட்டல் அ அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு இக்கு அப்படிங்கிற மெய்யும் ஆங்கிற உயிரும் சேர்ந்துருக்கு. அப்படி சேர்ந்தாலும் அதை எழுதுறப்போ ஒன்றரை மாத்திரையை நம்ம கணக்கிட முடியாது. மெய்யுக்கு அரை மாத்திரை, இக்கு அப்படிங்கிற மெய்யுக்கு அரை மாத்திரை, ஆங்கிற உயிருக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த கங்கிறத குறியில் எடுத்தா நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு மாத்திரை தான் கொடுக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மெய்யோடு இயைந்தாலும் உயிரியல் தெரியாது, மெய்யெழுத்தோடு சேர்ந்தாலும் உயிரெழுத்தோட தன்மையிலேருந்து அது தெரியாது. உயிருக்கு என்ன மாத்திரை வருமோ அது உயிர் குறிலாக இருந்தால் ஒரு மாத்திரை, உயிர் நெடிலாக இருந்தால் இரண்டு மாத்திரை, அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தனி மெய்யின் மாத்திரை விளக்குக. தனியாக ஒரு மெய்யெழுத்து மட்டும் இருக்குது. நம்ம ஏற்கனவே உயிரெழுத்துக்கு உயிரெழுத்தில் உயிர் குறிலுக்கு உயிர் நெடிலுக்கு அது அளவடியாக வர்றப்போ மாத்திரை, உயிர் மெய்யாக வர்றப்போ மாத்திரை அளவு பார்த்தோம். இப்போ மெய்யெழுத்துக்கு அதுவும் தனி மெய்யாக இருந்துச்சுன்னா மாத்திரை விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ மெய்யின் அளவே அரை என மொழிவே. மெய்யெழுத்துக்களோட மாத்திரை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு வெறும் அரை மாத்திரை தான் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது. மேலும் சார்பெழுத்துக்களின் மாத்திரைகள் விளக்குக. சார்பெழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, குற்றி எழுகரம், குற்றி எழுகரம் ஆயுதம், இதற்கான மாத்திரை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அவ்வியல் நிலையும் ஏனையும் மூன்று. அதுவும் இதே மாதிரி வந்துடும். இப்படி உயிர்மையாக இருந்துச்சுன்னா உயிரெழுத்தோட மாத்திரையே பெறும். குற்றி எழுகரம் குற்றி எழுகரமாக இருந்துச்சுன்னா மாத்திரை அளவு வந்து குற்றி எழுகரத்துக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு நமக்கு தெரியும். குற்றி எழுகரத்துக்கு ஒரு மாத்திரை, ஆயுதம் புள்ளி வச்சு எழுத்துங்கிறதுனால அதே விதி. மெய்யிக்கு என்ன விதியோ அதே தான் அங்கேயும் பொருந்தோம். அப்போ ஆயுதத்துக்கு அரை மாத்திரை, அதான் சொல்கிறாங்க. ஏனையும் மூன்று ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து, அதே விதி தான் இங்கேயும் பொருந்தும். அதை நீங்களே பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறாரு. மகர மெய்யினது மாத்திரை விளக்குக. மகரம் வந்து குறுகி ஒழிக்கிறப்போ அதோட மாத்திரை வந்து மாறுபடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே மகர குறுக்கத்தோட மாத்திரையை தொல்காப்பியர் வந்து விளக்குறார். அரையளவு குறுகள் மகரம் உடைத்தே இசையுடன் அறுக்கும் தெரியும் காலை. இந்த மகரம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ மகர குறுக்கமாக மாறுறப்போ ஏற்கனவே மகரத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை, மகர மெய்க்கு மாத்திரை, மெய்க்குனாலே அரை மாத்திரை, மகர மெய்க்கும் அரை மாத்திரை தான். அந்த அரை மாத்திரையிலேருந்து அது மேலும் குறுகி கால் மாத்திரையாக ஒழிக்குது. அப்படி ஒழிக்கிறப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா மகர குறுக்கம் ஏற்படுது. நம்ம சொல்ல தெரியும் போன் வரும் இந்த மாதிரியான சொற்கள் வர்றப்போ அங்கே வந்து மாத்திரை அளவு வந்து அரையிலிருந்து கால் மாத்திரையாக குறையுது. மகரமையினது வரி வடிவு விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி நாம் எழுதுகிற மாதிரி மகரம் எழுதுகிற மாதிரி தொல்காப்பியர் காலத்தில் வந்து மகரம் எழுதப்படலை. பகரத்துக்குள்ளே ஒரு புள்ளியை வச்சு அதை தான் வந்து மகரமாக உச்சரிச்சிருக்காங்க. அதில் தான் அவர் சொல்கிறார், உட்பெரு புள்ளி உருவாகுமே. பகரத்துக்குள்ளே ஒரு மேலே புள்ளி வச்சு நம்ம எழுதுகிறோம் இப்போது. ஆனால் தொல்காப்பியர் காலத்தில் ப எழுதி பாக்கு நடுவில் ஒரு புள்ளியை வச்சு அதை தான் மகரமாக உச்சரிச்சிருக்காங்க. அதனால தான் குறிப்பாக அந்த மகர மெய்யினது வரி வடிவை பற்றி சொல்கிறாங்க. உட்பெரு புள்ளி உருவாகுமே, பகரத்துக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சுறப்போ அதோட உருவம் வந்து பகரத்திலேருந்து மகரமாக மாறுது. தனிமெய் புள்ளி பெற்று நின்றது. இப்போ தனியாக மெய்யெழுத்து எப்படி புள்ளி பெற்று நிற்குது, அதை பற்றி விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். மெய்யெழுத்துக்கள் எல்லாமே புள்ளியோடு வரணும் அப்படிங்கிறது தான் அது இயற்கை இயல்பு. ஆரம்ப காலத்திலேருந்து எழுத்துக்கள் அப்படி தான், மெய்யெழுத்துக்கள் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு, இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எகர உகரங்களுக்கு புள்ளி பெறுதல் விளக்குக. இன்றைக்கி நம்ம வந்து எகர உகரம் வந்து எழுதுகிறப்போ குறில் நெடில் வேறுபாடுக்காக கீழே நம்ம வந்து கோடுகள் இழுக்கிறதும் சுழிகள் இழுக்கிறதும், சாய்வு கோடு எகரத்துக்கு கீழே ஒரு சாய்வு கோடு இழுக்கிறதும் உகரத்தில் ஒரு சுழி இடுறதும் நமக்கு வந்து வழக்கமாக இருக்குது. ஆனால் வந்து தொல்காப்பியர் காலத்தில் வந்து அந்த மேலே எழுத்துக்கு மேலே புள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. அது சொல்கிறப்ப எகர உகர தியற்கையும் அற்றே. எப்படி மெய் வந்து மெய்யெழுத்தை எப்படி புள்ளியோட புள்ளி வச்சு எழுதுறது இயற்கைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எகரத்தையும் உகரத்தையும் புள்ளி வைத்து எழுதக்கூடியது தான் மரபாக இருந்திருக்கு தொல்காப்பியர் கால மரபு. அடுத்தது உயிர்மெய்யும் புனர்தல் விளக்குக. சரி, இப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து எவ்வாறு சேர்றப்போ சேர்றப்போ தானே உயிர்மெய் எழுத்து கிடைக்கிது, அது எவ்வாறு புணருது அப்படின்னு பார்க்குறப்போ புள்ளி இல்லா எல்லா மெய்யும் உரு உருவாகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும் ஆயிரியல உயிர்த்தலாரே. புள்ளி இல்லா எல்லா மெய்ங்கிறது உயிர்மை. புள்ளியோடு இருக்கக்கூடிய மெய்யெழுத்து புள்ளி இல்லாத உயிரோட சேர்றப்போ புள்ளி பெறாமல் உயிர்மை எழுத்தாக மாறுது. அது அகரமோடு உயிர்த்தல் எப்படி இக்கு கூட்டலை இச்சு கூட்டலை அந்த மாதிரி எல்லா மெய்களோடையும் ஏனை உயிர் உயிர் அத்தனையும் ஏனை உயிர்களோடு சேர்ந்துடும். அப்படி சேர்றப்போ அதோட அந்த உருவத்தில் வந்து மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத நாம் இங்கே நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நூன் மரபோட முதல் பகுதியை நாம் இத்துடன் நிறைவு செஞ்சுக்கலாம்.
இனிவரும் காலங்களில் பிஜிடிஆர்பி தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.